வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓவர் டெக் மிஷின்ஸ். நீ நம்ம சேனலில் மஹிந்திரா 575 DI 2016 அண்ட் தென் 17 ரெண்டு வண்டி சேல்ஸ் இருந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ பார்த்துட்டு டிராக்டர் ஓனர் இல்லை டிப்பர் ஓனரை காண்டாக்ட் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுமாரி டிராக்டர் சம்மந்தமான நியூஸ் ரிவ்யூஸ் வந்து சேல்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான் தெரிஞ்சுட்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி மீட்டர் எடுக்கிறவங்க கூப்பிடுங்க, வாங்க வண்டி கிளப்பலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா 575 2016 மாடல் ஆர்டினரி ஸ்டேரிங்கு. ஸோ வண்டியை பற்றி சொல்லணும்னா 45 HP கேட்டகரி, ஆர்டினரி ஸ்டேரிங்கு, ஆயில் பிரேக்கு, ஃபோர் சிலிண்டரு, சிங்கிள் கிளச்சு. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு, பம்பரு, பெட் இருக்குது, ஓக்கு இல்லை. ஸோ எல்லாம் செட்டாக அவைலபிள். வண்டி டயர் கண்டிஷன் பார்க்கும்போது 4 டயருமே ஒரிஜினல் டயரு. ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 வயசு அந்த கண்டிஷன் தான் இருக்குது. பட் பேக் டயர் வந்து ஒரிஜினல் MRF டயரு, ஃபுல் டயர் இருக்குது, இப்போ தான் மாற்றிருக்காங்க MRF டயர் ஃபுல் டயரு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸுக்கு சேர் ஓடின வண்டி தான். வண்டி இன்ஜின் கிரவுண்ட் எல்லாம் பக்க தெளிவாக இருக்குது, மக்காடு பேனட்டில் எந்த ஒரு அரிப்பு அப்படி எதுவும் கிடையாது. ஸோ பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து RC அவைலபிள், மற்றபடி டேக்ஸ் இன்சூரன்ஸு கரண்ட்டில் கிடையாது. ஸோ இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4,25,000 சொல்கிறாங்க. இந்த வண்டி வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது, ரெண்டும் ஒரே பாட்டிட்டு தான் இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட் கிடையாது, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியல் தான். வண்டி மட்டும் 4,25 சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இதே மஹிந்திரா 575 2017 மாடல், பட் பவர் ஸ்டேரிங்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டாப் இல்லை, மற்றபடி பம்பரு ஹூக் பட் இருக்கு. ஸோ இது டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ஒரிஜினல் டயரு, ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% மேலே இருக்குது, பேக் டயர் ஒரு 20 பைசா கண்டிஷன் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது பேக் டயரு. ஸோ பேக்கில் வந்து டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தான், பட்டு உங்களுக்கு மக்காட்லேயோ பேனட்லேயோ அரிப்பு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது, இன்ஜின் கிரவுண்ட் எல்லாம் பக்கம் தெளிவாக இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து RC அவைலபிள், மற்றபடி இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாம் கரண்டில் கிடையாது. இந்தோட வண்டி இந்த வண்டியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 4,25,000 சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ரேட் நெகோஷியபிள் தான், ரெண்டும் ஒரே பாட்டி எடுத்தாக்க. நேமு காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இன்கேஸ் ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு நம்பர் இல்லை அப்படின்னா வண்டி சோல்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்கள் டிராக்டர் இல்லை டிப்பர் ரோட்டவேட்டர் அப்படி ஏதோ சேல்ஸ் பண்ணணுன்னா உங்கள் டீட்டெயில்ஸை டேரெக்டாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம வண்டியே சேல்ஸ் பண்ணித்தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அக்ரிடெக் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.